ஸோ ஹாய் கைஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வந்து நியூ பேருக்கு வந்து ப்ரீடிங் செட் பண்ணியிருக்கோம். அதை பற்றி இந்த வீடியோ வந்து சொல்ல போகிறேன். ஏன்னா நான் வந்து எந்தெந்த பேரை நான் வந்து ப்ரீடிங் போகிறோம் அதெல்லாம் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணினே இருப்பேன். சரி, ஏன்னா வந்து ரிசல்ட் வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்குது, வந்து எப்படிலாம் பேர் செட் பண்ணுறேன்னு உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருந்தா இருக்கேன். சரி, இந்த பேர் வந்து நம்ம செட் பண்ணுறோம், இந்த பேர் வந்து எக் விற்குமா விற்காதான்னு நம்ம வந்து பார்க்கலாம். சரி, ஓகே, இந்த பேரை வந்து செட் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா பிகினர்ஸ் இருந்தால் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறுக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ஸ் வந்து நான் இப்போ தான் ரீசெண்டாக வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோ வந்து காட்டியிருப்பேன். சரி, இந்த பேரோட மெடிஷன் வந்து நான் சொல்லிடுறேன். அந்த எல்லோ கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லுட்டினோ, ரெட் ஐ வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பட்ஜிஸ் தான். அதாவது ஸ்பேங்கல் அதனால் மார்க்கிங் வந்து அந்தளவுக்கு தெரியாது. ஆல்ரெடி நான் வந்து ரெண்டு பேர் வாங்கினேன் தான், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் வந்து பறந்துடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பேங்கல் ஒயிட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் விங் மாதிரி, அது ஸ்பேங்கல் மார்க்கிங் தெரியாது. அந்த ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா பறந்து போயிடுச்சு. சரி, விட்டேன். அதோட பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் வந்து ஸ்டாப், அதாவது ப்ரீடிங் நீ தான் செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். சரி, அந்த ஃபீமேல் பறக்கவே பார்த்தீங்கன்னா நான் வந்து அதோட இந்த பேட்ஸ் வந்து கண்டுக்கிறதே இல்லை. சரி, ப்ரீடிங் இப்போதைக்கு வேணாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் டைம் இது பண்ணிட்டேன். சரி, வேணாம்னு சொல்லிட்டு. சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் டைம் கிடச்சி, அதனாலே பார்த்தீங்கன்னா சரி ப்ரீடிங் செட் பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து செட் பண்ண போகிறோம். சரி, நான் என்னென்னலாம் பண்ணுறேன்னு வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சீசன் வந்து ப்ரீடிங் வந்து போடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சீசன் தான் பார்த்தீங்கன்னா பேட்ஸோட ப்ரீடிங் சீசன். ஏன்னா மழை டைமில் தான் பார்த்தீங்கன்னா பேட்ஸ் வந்து அதிகமாக ப்ரீட் ஆகும். அதனால சரி, ஏன்னா பேர் வந்து செட் பண்ணுற மாதிரி தான் இந்த சீசனில் வந்து செட் பண்ணுங்கள். ஏன்னா பேட்ஸ் வந்து இந்த சீசனில் செட் ஆகுதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அதனாலே சரி, பேட்ஸ் வந்து ப்ரீடிங் போகிறீங்கன்னா இந்த சீசன் வந்து போகலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நானும் வந்து போட்டுருக்கேன். ஏன்னா இந்த டைமில் வந்து பேட்ஸ் நமக்கு இந்த பேட்ஸும் போடல, காட்டில் வர பேட்ஸும் சரி இந்த சீசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீட் ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அடல்ட் பேர் தான். இந்த ரெட் ஐ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மேல் ஒரு ஃபீமேல் தாங்க இருக்குது. ஸோ ஓகே, நான் அது வந்து அப்படி தான் பேர் செட் பண்ணியிருக்கோம். சரி, அது வந்து பார்த்திங்கன்னா பேர் தான் அந்த ரெட் ஐ பார்த்திங்கன்னா பேராக தான் இருக்குது. சரி, அந்த ஒரு மேல் மட்டும் இருக்குது. சரி, இதுக்குள்ளே டிஸ்டர்பன்ஸ் இல்லைனா நான் வந்து அப்படியே விட்டுருவேன் அந்த மேலே மட்டும். அப்படி இல்லைனா அந்த மேலை மட்டும் தனியாக எடுத்து நம்ம தனியாக வைக்க வேண்டியதான். ஏன்னா ஒரு பிரச்சனையே இல்லை, ஏன்னா தெரிஞ்ச மேட்டிங் பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஃபீமேல் இருந்தால் தான் கொஞ்சம் கஷ்டம், சண்டை வரும். ரெண்டு மேலும் ஒரு ஃபீமேல் இருந்தால் எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை இருக்காது. ஏன்னா நான் ஆல்ரெடி அது மேலே பண்ணியிருக்கோம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சரி, அதனால இப்போ ப்ரீடிங் செட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ப்ரீடிங் வந்து செட் பண்ணுற மாதிரி இருந்தால் கரெக்டாக வந்து பேரை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கேஜ் நல்லா இருக்கா பார்த்துங்க. கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ் பறக்கிற மாதிரி கேஜை வந்து வச்சுங்க. ஆல்ரெடி ஒரு ஸ்டிக்கு ஒரு பாட்டு எப்பவுமே சொல்கிறது தான், அதெல்லாம் உங்கள் கேஜில் பர்ஃபெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்தால் சரி, பேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ப்ரீட் ஆகுங்க. நீங்கள் வந்து இதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணுறீங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ஸ் வந்து கரெக்டாக வந்து ப்ரீட் ஆகும். நம்ம வந்து எல்லாம் பேட்ஸ்க்கு வந்து நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுங்க. அப்போ தான் ப்ரீடிங் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அதனால சரி நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுங்க. இந்த பச்சைப்பயிறு எப்பவுமே சொல்கிறது தான் கோதுமை. நீங்கள் கொடுக்குற உங்கள் இஷ்டம் எந்த ஃபுட்டு கொடுங்களோ கொடுங்க, ஆனால் வந்து நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுங்க. அது பேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்க்கு வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா, அதுதான் சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், பேர் வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணுங்கள். மேலு ஃபீமேலும் சரி, அதுக்கப்புறம் வந்து அது என்ன அடல்ட்டாக இல்லை செமி ஸ்டேஜான்னு, அதாவது செமியில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்படிலாம் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக செக் பண்ணி உங்கள் பேர் வந்து செட் பண்ணுங்கள். இந்த அதுவும் பார்த்தீங்கன்னா சீஸ் வந்து ப்ரீடிங் சீஸ் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் வந்து நல்லா நடக்கும். அதாவது சிக்ஸ் வந்து ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா. அதுதான் சொல்கிறேன், சீசன் வந்து ப்ரீடிங் போடுங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னு தெரியல. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.